இது நம்ம வாசல் நாளும் கதை பொன்னாளும். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் சல்லாசம் அவங்கள்ட்ட கேட்டாங்க, ஒரு முஸ்லீம் கோழையாக இருக்கலாமா, ஒரு வேளை இருக்கலாம், கஞ்சனாக இருக்கலாமா, ஒரு வேளை இருக்கலாம், ஆனால் பொய்யனாக இருக்கலாமா என்று கேட்டபோது கண்டிப்பாக கூடாது என்று சொன்னார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு குழந்தையிடம் ஒரு தாய் இங்கேவா உனக்கு ஒன்று தர்றேன் அப்படின்னு சொல்லி கையை மூடிட்டு கூப்பிட்டாங்கன்னா, அது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நடந்தது. அப்போ நபிகள் நாயகம் சதாசிரம் பக்கத்தில் இருந்தாங்க. அப்போ அந்த தாய்கிட்ட சொன்னாங்க, நீ என்ன எதுவும் கொடுக்க போறியா, உண்மையிலே கொடுக்க போறியான்னு கேட்டாங்க. ஆமாம், நான் அவனுக்கு பெரிசம்பளம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இருந்தால் பரவாயில்ல, ஆனால் நீ எதையும் கொடுக்காமல் சும்மா அவனை வர வைக்கிறதுக்காக தரேன் வா அப்படின்னு சொல்லி சொன்னீன்னா உன்னுடைய கணக்கில் ஒரு பொய் எழுதப்படும் சொன்னாங்க. அந்த அளவுக்கு அந்த பொய் பேசக்கூடாது என்பதிலே நபிகள் நாயகம் அவர்கள் மிகவும் கண்டிப்பாக சொல்லியிருக்கிறார்கள். அதை நாம் ஒவ்வொருவரும் பின்பற்ற கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆனால் அதே நபிகள் நாயகம் அவர்கள் இரண்டு விஷயங்களில் மட்டும் பொய் பேசுவது அனுமதிக்கப்பட்டது, அதாவது அது பொய்யாகவே கருதப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு விஷயம் மட்டும். முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னால், ஒருவர் தன்னுடைய மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள் புகழ்ந்து சொல்கிறது, அது மே ஏதோ ஒன்று. இப்போது வீட்டில் குழம்பு நல்லா இல்லை இருந்தாலும் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னார்னா அது பொய்யாக கருதப்பட மாட்டாது. அந்த பெண் ரொம்ப ஒன்றும் அழகில்லை இருந்தாலும் நீ அழகாக இருக்கிற அப்படின்னு சொன்னால் அது பொய்யாக கருதப்பட மாட்டாது. இது மாதிரி ஒரு மனைவியை சந்தோஷப்படுத்துவதற்காக, அவளை திருப்திப்படுத்துவதற்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள் பொய்யாக கருதப்பட மாட்டாது, ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னால், இரண்டு பேருக்கு இடையிலே ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காக, இணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள் அவை உண்மை இல்லை என்றாலும் கூட அது பொய்யாக கருதப்பட மாட்டாது. இப்போ ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இடையில சண்டை பிரச்சனை, அவங்கள்ட்ட வந்து இல்லை உன்னை பற்றி அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு, ரொம்ப அவங்க வந்து உன்னோட சேரணுங்கிறதுல ரொம்ப ஆர்வம் உள்ளவராக இருக்காரு, உன்னுடைய நல்ல குணங்கள் எல்லாம் அவர் புகழ்கிறாரு, உண்மையிலே அவர் அப்படி சொல்லாமல் இருந்தாலும் கூட அந்த இரண்டு பேருக்கு இடையிலே நல்லிணக்கத்தை, ஒற்றுமையை, புரிந்துணர்வை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள் இருக்கிறதே, இதை பொய்யாக கருதப்பட மாட்டாது அப்படின்னு நபிகள் நாயகம் சொன்னாங்க. அதனால் இந்த பொய் சொல்கிறது ரொம்ப கடுமையான குற்றம், தவிர்க்கப்பட வேண்டிய பாவம். அதான் குழந்தைகிட்ட எவா ஒன்று தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே அப்படி கொடுக்கலன்னா கூட உங்களுடைய கணக்கிலே பொய் எழுதப்படும்னு சொன்னாங்க. ஒரு முஸ்லீம் கோழையாக கூட இருக்கலாம் அல்லது கஞ்சனாக கூட இருக்கலாம், ஆனால் பொய் சொல்லக்கூடியவனாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இவ்வளவுக்கு மத்தியிலையும் கூட இந்த ரெண்டு விஷயங்களில், அதனால் குறிப்பாக மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக, சந்தோஷப்படுத்துவதற்காக, மகிழ்விப்பதற்காக சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள் ஒன்று. ரெண்டாவது வந்து இரண்டு பேருக்கு இடையில் இணக்கத்தை, பிணைப்பை, ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள். குறிப்பாக இப்போலாம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையில் சின்ன சின்ன விஷயங்கள்ல எல்லாம் ஏதாவது பிரச்சனை வந்துடுது, தகராறு வந்துடுது, கடைசியில் அது போய் மணவிலக்குக்கு போகக்கூடிய அளவுக்கு ஆயிடுது. ஏன்னா இப்போ சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம், வேறு ஒன்றும் இருக்காது, அதில் பெருசாக எதுவும் இருக்காது, ஒரு சாதாரண விஷயமா இருக்கும், இதுலேருந்து சண்டை ஆரம்பித்து அது வந்து கடைசியில் மணவிலக்குக்கு டைவர்ஸ் வரையும் போகக்கூடிய சூழ்நிலைகள் நம்ம வாழக்கூடிய காலகட்டங்களில் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்தமாரி நேரத்தில் அந்த கணவன்ட்டையோ அல்லது மனைவிட்டையோ உண்மையில அவர் ரொம்ப அன்பாக இருக்கார், உன்னோட சேரணுங்கிறதுல தான் விருப்பமாக இருக்கார், இது போன்ற சொல்லி அவர்களுக்கு இடையிலே ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி விட்டால் அது தவறு இல்லை, அது வந்து பொய்யாக இருந்தாலும் கூட அது பொய்யாக கருதப்பட மாட்டாது. ஏன்னு சொன்னால் ஷைத்தான் இருக்கிறான்னா அவன் வந்து இந்த கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனையை உண்டாக்குவதை, பிரிவை உண்டாக்குவதை மிகப்பெரிய சந்தோஷமாக, ஒரு பெரிய அருட்குடையாக, அவனை பொறுத்தளவுக்கு அதை ஒரு பெரிய அருட்குடையாக நினச்சிக்கிட்டு இருக்கான். அதை அந்த அளவுக்கு பாராட்டான், தன்னுடைய சகாக்களை எல்லாம்
கூப்பிட்டு விசாரிக்க போய் நீ இன்னைக்கு இன்ன என்ன செஞ்சா, நீ என்ன செஞ்சான்னு சொல்லும்போது, நான் இந்த இதை செய்ய வச்சேன், அதை செய்ய வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரே ஒரு நபர், ஒரு அந்த சேத்தான்கள் ஒருத்தர், நான் வந்து கணவன் மனைவிக்கு இடையில ஒரு பிரிவினை ஏற்படுத்தி விட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, நீதான் ரொம்ப மிகச்சிறந்த செயல் செய்தாய் அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டுவதாக, அவரை ஆற தழுவிக்கொள்வதாக சொல்லப்படுகிறது. அதனால இன்னைக்கு கணவன் மனைவிக்கு இடையில ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் அது ஊதி பெரிதாக்கப்படுகிறது, மற்றவர்களால் இன்னும் அதிகப்படுத்தப்படுகிறது. அதனுடைய முடிவு பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையில்லாத மனவிலக்கு வரையும் போயிடுது. அந்த மாதிரி ஆக விடக்கூடாது. நம்மளால் இயன்ற வரைக்கும் நாம் இரண்டு பேர்களுக்கு இடையில, பொதுவாக நண்பர்களுக்கு இடையில் இருந்தாலும் சரி, மற்றவர்களுக்கு இடையில் இருந்தாலும் சரி, இணக்கத்தை ஏற்படுத்த நம்ம முயற்சி பண்ணணும். குறிப்பாக கணவன் மனைவிக்கு இடையில் ஏதாவது பிரச்சனைனா, அவங்கள பற்றி ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட நல்ல விதமாக சொல்லி நாம் அவர்களுக்கு இடையில ஒற்றுமை ஏற்படுத்துவது மிகச்சிறந்த ஒரு நற்காரியம். எனவே இந்த இரண்டு விஷயங்களில் சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள் உண்மை இல்லை என்றாலும் கூட அவை பொய்யாக கருதப்பட மாட்டாது என்று வீரநாயகம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நாம் அதை பின்பற்றி மக்களுக்கு மத்தியிலே நல்லிணக்கத்தை, ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்வோம். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.